மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். தரம் 11 முதலாம் தவணைக்குரிய பாட அலகாக இருக்கின்ற திருக்குறளின் பேதமை என்கின்ற அதிகாரம் பற்றி நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை கற்பதற்கு முன்னராக திருக்குறள் பற்றியும் அது எழுந்த காலப்பகுதி பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த திருக்குறள் எழுந்த காலப்பகுதியை சங்கமருவிய காலம் என்று சொல்வார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்று காலகட்டங்களை கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரையான காலப்பகுதி வரையிலும் கால அடிப்படையிலே வகையீடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 1 தொடக்கம் 3 நூற்றாண்டு வரையான காலப்பகுதியை சங்ககாலம் என்பென்றும், அதற்கு பின்னரான 3 தொடக்கம் 6 நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை சங்கமருவிய காலம் என்றும் சொல்லுவார்கள். ஆகவே இந்த சங்கமருவிய காலத்திலே எழுந்த ஒரு நூலாகத்தான் திருக்குறள் காணப்படுகின்றது. சங்கமருவிய காலத்திலே தான் அதிக அளவிலான அறநூல்கள் தமிழுள் தோன்றியிருக்கின்றன. இந்த அறநூல்கள் எல்லாவற்றினுள்ளும் தலையாய அறநூலாக விளங்குவது இந்த திருக்குறள் ஆகும். இந்த திருக்குறளினை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். திருவள்ளுவர் இந்த உலகின் கண் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அறங்கள் எல்லாவற்றையும் வகுத்து சொல்லியிருக்கின்றார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பார்கள். இங்கு 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. நாலடியார் 4 அடிகளை கொண்டிருப்பதனாலேயே அதற்கு நாலடியார் என்கின்ற பெயர் வழங்கப்படுகின்றது. திருக்குறள் 2 அடிகளை கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டுமே வெண்பா யாப்பில் பாடப்பட்டவை. நாலடியார் 4 அடி வெண்பாவிலும் திருக்குறள் 2 அடி வெண்பாவிலும் பாடப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கான அறத்தை வகுத்து சொன்னதன் காரணமாக இந்த திருவள்ளுவர் பல்வேறுபட்ட சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருவதனை நாங்கள் காண முடிகின்றது. பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு வங்கி, முதற் பாவலர், தெய்வ புலவர், தேவர், நாயனார் போன்றவை அவ்வாறு அழைக்கப்படுகின்ற சிறப்பு பெயர்களுள் சிலவன ஆகும். திருக்குறளின் பெருமை கருதி திருவள்ளுவர் பல்வேறுபட்ட சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருவதைப் போலவே திருக்குறளும் பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகின்றது. அவற்றுள் முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, பொய்யாமொழி போன்றவை சிலவாகும். திருக்குறளின் அமைப்பு முறை பற்றி நாங்கள் நோக்குகின்ற பொழுது அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்கின்ற 3 பால்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வகுக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினாலேயே திருக்குறளுக்கு முப்பால் என்கின்ற பெயரும் ஆரம்பத்திலே வழங்கப்பட்டது. பின்னரே அதற்கு திருக்குறள் என்கின்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. திரு என்பது சிறப்பையும், குறள் என்பது அது குறள் வெண்பாவில் பாடப்பட்டதன் காரணத்தினாலும் வழங்கப்பட்ட பெயராகும். திருக்குறளில் காணப்படுகின்ற ஒவ்வொரு குறள்களும் 7 சீர்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. 133 அதிகாரங்களை கொண்டு 1330 குறள்கள் இதில் காணப்படுகின்றன. அறத்துப்பாலில் 34 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களுமாக 133 அதிகாரங்களை வகுத்து 1330 குறள்களால் இந்த உலகத்தின் கண் வாழ்கின்றவர்களுக்குரிய அறத்தை, ஒழுக்கத்தை, நெறியை திருவள்ளுவர் வகுத்துச் சொல்லியிருக்கின்றார். அறத்துப்பாலிலே இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்கின்ற 3 இயல்களும், பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், அரணியல், கூலியல், படையியல், நட்பியல், குடியியல் என்னும் 7 இயல்களும்,
காமத்து பாலின் களவியல் கற்பியல் என்கின்ற இரண்டு இயல்களும் காணப்படுகின்றன. இனி நாங்கள் தரம் 11க்குரிய பாட அழகாக விளங்குகின்ற பேதமை என்கின்ற அதிகாரத்தினுடைய அதிகார வைப்பு முறை பற்றி நோக்குவோம். இந்த அதிகாரம் பொருட்பாலில் நட்பியலில் கூடா நட்பு என்னும் அதிகாரத்தை அடுத்து 84வது அதிகாரமாக வள்ளுவரால் அமைக்கப்பெற்றிருக்கின்றது. பேதமை என்னும் இவ்வதிகாரத்தில் வள்ளுவர் அறியாமை என்ற குற்றம் எத்தகையது என்பது பற்றியும் அறியாமை உடையோர் செயல் பற்றியும் கூறியிருக்கின்றார். பேதைமை பேதைமை என்பது ஒன்று யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதைமை என்று சொல்லப்படுவது யாது என்றால், தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடுதலாகும். பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன் கண் செயல். ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றிலும் மிக்க பேதைமை தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்துதலாகும். நாணாமை நாடாமை நாரின்மை யாது ஒன்றும் பேணாமை பேதை தொழில். தகாதவற்றிற்கு நாணாமலிருத்தல், தக்கவற்றை நாடாமலிருத்தல், அன்பு இல்லாமை, நன்மை ஒன்றையும் விரும்பாமை ஆகியவை பேதையின் தொழில்கள். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். நூல்களை ஓதியும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் பிறர்க்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் நெறியில் அடங்கி ஒழுகாத பேதை போல் வேறு பேதையர் இல்லை. ஒருமை செயல் ஆற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு. எழுபிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்குரிய நரகத் துன்பத்தை பேதை தன் ஒரு பிறவியில் செய்து கொள்ள வல்லவனாவான். பொய்ப்படும் ஒன்றோ புனைப்பூணும் கை அறியா பேதை வினை மேற்கொளின். ஒழுக்க நெறி அறியாத பேதை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயல் முடிவு பெறாமல் பொய்ப்படும். அன்றியும் அவன் குற்றவாளியாகி தலை பூணுவான். ஏதிலார் ஆற தமர்ப்பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றக்கடை. பேதை பெருஞ்செல்வம் அடைந்தபோது அவனோடு தொடர்பில்லாத அயலார் நிறைய நன்மை பெற அவனுடைய சுற்றத்தார் பசியால் வருந்துவர். மையல் ஒருவன் கழித்தற்றான் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். பேதை தன் கையில் ஒரு பொருள் பெற்றால் அவன் நிலைமை பித்து பிடித்த ஒருவன் கள் குடித்து மயங்கினார் போலாகும். பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது
ஒன்று இல். பேதையரிடம் இருந்து பிரிவு நேர்ந்த போது அப்பிரிவு துன்பம் ஒன்றும் தருவதில்லை. ஆகையால் பேதையருடன் கொள்ளும் நட்பு மிக இனியதாகும். கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகல். சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல் ஒருவன் தூய்மை இல்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது.
பின்வரும் குறள்களில் இடம்பெற்றுள்ள அணிகளை எழுதுக. மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடமை பெறின். களாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குலாத்து பேதை புவன். இந்த இரண்டு குறள்களிலும் வள்ளுவர் உவமை அணியினை கையாண்டுள்ளார். மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடமை பெறின் என்கின்ற குறளில் உவமானமாக மையல் ஒருவனின் கழிப்பு என்பதும், உவமேயமாக பொருள் சேர்ந்தவிடத்து பேதையின் நிலை என்பதும், பொதுத்தன்மையாக மயக்க கழிப்பு என்பதும் இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோலவே களாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குலாத்து பேதை புகழ் என்னும் குறளில் உவமானமாக கழுவாத காலை படுக்கையுள் வைத்தல் என்பதும், உவமேயமாக சான்றோர் கூட்டத்துள் பேதை புகுதல் என்பதும், பொதுத்தன்மையாக புனிதத்தை கெடுத்தல் அல்லது மாசுபடுத்தல் என்பதும் அமைந்திருக்கின்றது. களாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குலாத்து பேதை புகழ் என்னும் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளவடை உயிரளவடை ஆகும். உயிரளவடை என்பது செய்யுளில் ஓசை குறையுமிடத்து நெட்டுயிர்கள் தமக்குரிய ஒலிக்கின்ற கால அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பதாகும். அவ்வாறு நீண்டு ஒலித்ததன் அடையாளமாக அதனது இனமான குறில் எழுத்து அருகில் எழுதப்படும். இக்குறளில் களாக்கால் குலாத்து போன்ற சொற்களில் உயிரளவடை இடம்பெற்றுள்ளது. களாக்கால் என்பதில் இல் சக ஆ, அதாவது நெட்டுயிராக இருக்கின்ற ஆ நீண்டு ஒலித்துள்ளது. அதன் அடையாளமாக அதன் இனமான குறிலெழுத்தாகிய ஆ அருகில் எழுதப்பட்டுள்ளது. அதுபோலவே குலாத்து என்கின்ற சொல்லில் நெட்டுயிராகிய ஆ நீண்டு ஒலித்துள்ளது. அதனது அடையாளமாக அதன் இன எழுத்தாகிய அ என்கின்ற குறில் எழுத்து அருகில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இரண்டு சொற்களிலும் இடம்பெற்றுள்ள அளவடை உயிரளவடை ஆகும். வேதமை என்னும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு பகுதி மூன்று வினாத்தாளில் இடம்பெறத்தக்க மாதிரி வினாவினை நாங்கள் நோக்குவோம். வினா: வேதமை என்ற அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு
பின்வருவனவற்றை விளக்குக. ஆனா பேதமை என்றால் என்ன? அவன்னா பேதையிடம் சேர்ந்த செல்வம். முதலில் ஆனா வினாவாகிய பேதமை என்றால் என்ன என்பது பற்றி நோக்குவோம். பேதமை என்றால் என்ன என்பது பற்றி வள்ளுவர் முதல் இரண்டு குறள்களிலும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்று, தனக்கு கெடுதியானவற்றை கை கொண்டு ஊதியமானவற்றை கைவிடுதல் என்பதையும், தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் விருப்பத்தை செலுத்துதல் என்பதையும் இரண்டாவது குறளில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது, பேதமை என்பது ஒன்று யாது எனில் ஏதம் கொண்டு ஊதியம் புகவிடல் என்னும் குறளும், பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் என்கின்ற குறளின் ஊடாகவும் பேதமை என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கத்தை வள்ளுவர் வழங்கியிருக்கின்றார். ஆவண்ணாவினா பேதையிடம் சேர்ந்த செல்வத்தின் நிலை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகின்ற பொழுது அதை இரண்டு வகையினதாக குறிப்பிடுகின்றார். ஒன்று, பேதையிடம் செல்வம் சேர்ந்தவிடத்து செல்வத்தின் நிலை எவ்வாறு அமையப்பெறும் என்பதை, ஏதிலார் ஆற தமர் வசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை என்னும் குறளில் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது விடயமாக, செல்வம் சேர்ந்தவிடத்து பேதையின் நிலை எவ்வாறு அமையப்பெற்றிருக்கும் என்பது பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகின்ற பொழுது, மையல் ஒருவன் கடித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் என்னும் குறளினூடாக அதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பேதையிடம் செல்வம் சேர்ந்தவிடத்து அவ்செல்வத்தின் நிலை எவ்வாறு அமையும் என்பதற்கு, செல்வத்தை உறல்லாதவர்கள் அனுபவிக்க உறவினர்கள் பசியால் வருந்துவர் எனவும், செல்வம் சேர்ந்தவிடத்து பேதையின் நிலை எவ்வாறு காணப்படும் என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, பித்து பிடித்தவர் மதுவருந்தி மயங்குவது போல பேதை நடந்து கொள்வான் எனவும் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இனி பேதமை என்னும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த காலத்தில் பரீட்சையில் இடம்பெற்றுள்ள வினா ஒன்றினை நாங்கள் நோக்குவோம். 2020 இடம்பெற்றுள்ள வினாவே அதுவாகும். பேதமை என்ற அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றை விளக்குக. பேதையார் இயல்பு, பேதையார் அடையும் கேடு. இனி பேதையார் இயல்பு என்னும் முதலாவது வினாவுக்கான விடையினை நோக்குவோம். அவ்விடை பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக அமைய பெற்றிருத்தல் வேண்டும். தனக்கு கேடு தருபவற்றை ஏற்றுக்கொண்டு நன்மை பயப்பனவற்றை கைவிடுதல், தனக்கு பொருந்தாத ஒழுக்கத்தில் ஈடுபடுதல், வெட்கப்பட வேண்டியவற்றிற்கு வெட்கப்படாமை, நல்லவற்றை நாடாமை, யாரிடத்தும் அன்பு இல்லாமை, பேணி காக்க வேண்டிய எதனையும் பேணாமை, ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்காமை, பேதையின் செல்வம் பிறருக்கு பயன்படுத்துதல், தனது உடைமைகளை சரியாக பயன்படுத்த தெரியாமை போன்றவை இவ்வினாவுக்கான விடைகளாக உள்ளடக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். இரண்டாவது வினாவாகிய பேதையார் அடையும் கேடு என்னும் வினாவற்றில் நோக்குவோம். இதற்கான விடையாக இரண்டு விடயங்களில் உள்ளடக்கப்பட்டிருத்தல் அவசியமானதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஒன்று, ஏழு பிறவியிலும் வருந்தக்கூடிய நரகத்தை ஒரு பிறவியில் ஏற்படுத்தி கொள்ளல். இரண்டாவது, செய்யும் வகை அறியாத பேதையின் செயல் பாழ்படும், அவன் தண்டனை பெற்று விலங்கிடப்படுவான். கட்டுரை சார்ந்த வினாக்களுக்கு மாணவர்கள் விடையளிக்கின்ற பொழுது வெறும் குறிப்புகளாக விடையளிப்பதை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். பொருத்தமான எடுத்துக்காட்டுக்கள் உதாரணங்களை விடைகளில் உள்ளடக்கி விளக்கமான முறையில் கட்டுரை விடைகளாக கட்டுரை வடிவில் விடைகளை எழுதுவது அவசியமானதாகும்.
அவ்வாறு எழுதப்படுகின்ற போதே மாணவர்கள் முழு புள்ளியினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.